சோல்ஜர்ஸ். பொதுவாக நம்ம எல்லாருமே சின்ன வயசுல வந்து பொம்மை வச்சு விளையாடி இருந்திருப்போம். ஸோ வந்து அப்படிப்பட்ட பொம்மைகள் வந்து ரொம்ப நல்லதாக இருந்திருக்கும், குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் இருந்திருக்கும். ஆனால் சில பொம்மைகளை பார்த்தீங்க அப்படின்னா இதை எதுக்கு உருவாக்கினானுங்க, எந்த நோக்கத்துக்கு உருவாக்கினானுங்க அப்படின்ட்டு நமக்கே புரியாத அளவுக்கு தான் பயங்கர விளங்கமாக இருந்திருக்கும். அந்த மாதிரி வில்லங்கமும் உருவாக்கப்பட்டு தடை செய்யப்பட்ட பொம்மைகளை பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். வேர் ஹெட்போன்ஸ் ஃப்ரீ அட்வைஸ் கேட்டா கேளுங்க, கேட்காட்டி போங்க. ஸோ வந்து இது தடை செய்யப்பட்ட பொம்மைகள் பார்ட் டூ. ஸோ பார்ட் ஒன்னு பார்க்கலாம்னு பரவாயில்ல, இந்த வீடியோ பார்த்துட்டு போய் பாருங்க, நான் தப்பா அனுப்பிச்சிக்க மாட்டேன். இதை பார்த்துட்டு போய் பாருங்க, அதை ஸ்கிப் பண்ணிட்டு ஓடுறதீங்க. ஓகே சார், இன்னைக்கு பாக்குற பொம்மைகள் எல்லாமே எதனால மோசமானது, இதெல்லாம் தடை செய்யப்பட்டது, அது மட்டும் இல்லாம இதுக்குள்ளாகிற விஷயங்கள் என்னென்ன அப்படின்றதான் இந்த வீடியோ பார்க்க போறோம். அதெல்லாம் போதும், திண்டுக்கல் ரீட்டாவா வர சொல்லுங்கடா. இன்னைக்கு பார்க்க போகிற பொம்மைகள்லாம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியான பொம்மைங்க தான். மேபி அது வந்து ஒரு 16+ ஸ்டுடியோவாக மாறிடுச்சுன்னா கூட வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க. அடியை பார்த்தது இல்லையா நீ பார்க்குறேன். ஓகே, வீடியோ பார்த்ததுக்கு முன்னாடி யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நானும் பார்த்துருக்கிறேன், ரொம்ப நாளாக வந்து அது 105,000 நின்றுட்டு இருக்கு. ஸோ மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி இது 200,000 மாற்றி விட்டுருங்க ப்ளீஸ். யா பேசி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னையா இவன் அதல பாதாளத்தில் இறங்கி விட்டான். சரி ஓகே, ஓவரா பேசாம வீடியோவில் போயிடலாம். நான் கலவன் சாமி, இந்த ஷோ கவுண்ட் டவுன் கந்தசாமி. ஐந்தாவது இடத்துல பார்க்க போகிறது ஹென்டர் டெக். இந்த டாய் உருவாக்குனது LJN டாய்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி தான். இது மாதிரி இவங்க இந்த ராம்போ படம் வந்துச்சு இல்லையா, அந்த படத்தை பேஸ் பண்ணி வந்து டாய்ஸை உருவாக்கியிருந்தாங்க. அதை பார்த்தீங்கன்னா உலகா பஜ்ஜி மாதிரி பயங்கரமாக சேல்ஸ் ஏறியுது. இன்னைக்கு நல்ல வேட்டை. இந்த ஒரு காரணத்தினால இந்த கம்பெனி இந்த டாய்ஸ் நல்லா வித்துச்சு அப்படின்றத அனலைஸ் பண்ணி பார்த்துருக்காங்க. அதாவது டாய் பார்க்கறதுக்கு வந்து ரியலிஸ்டிக்காக இருக்குது, அது ரியல் கன் மாதிரி இருக்குது அப்படின்றனால எல்லாம் வாங்கினாங்க அப்படின்ட்டு இவங்களுக்கு புரிய வந்துச்சு. இந்த ஒரு காரணத்தினால தான் வந்து இவங்க ஹென்டர்டெக் அப்படின்ட்டு இந்த பிராண்டை வந்து உருவாக்குறாங்க. இதை பார்க்கறதுக்கு வந்து ரியல் கன் மாதிரியே இருக்கும், ரியல் பிஸ்டல் மாதிரியே இருக்கும், அப்புறம் வந்து ரியல் ஷார்ட் கன் மாதிரியே இருக்கும். ஸோ வந்து ரியல் கன்னோட மாடலை வந்து அப்படி ரெஃபரன்ஸ் எடுத்து உருவாக்கிட்டாங்க. இந்த ஒரு காரணத்தினால பட்டன் வாங்கினா புல்லட் வருவான் பார்த்தீங்க அப்படின்னா புல்லட்லாம் வராது, தண்ணி தான் வரும். கண்ணுந்து தண்ணி தானே வரும், பின்ன மூத்திரமா வரும். 80s இந்த டாய் மார்க்கெட்டுக்கு வரும்போது ஏகப்பட்ட பேர் வந்து இதுக்கு மேல வந்து ஒரு தவறான ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன பண்ணா அதை பார்க்கறது ரியல் கன் மாதிரியே இருக்குது. ஸோ வந்து சின்ன வயசுல பசங்களுக்கு வந்து கண்ணை யூஸ் பண்ண வந்து இது பழகுது. ஸோ பெருசானா கண்டிப்பா வந்து கண் யூஸ் பண்ண வந்து இதுக்கு ஆர்வத்தை தூண்டுது அப்படின்ட்டுலாம் அந்த டைம் சில வந்து சமூக ஆர்வலர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த கருத்துக்கு வலுவூட்டுற மாதிரி ஒரு சம்பவம் ஒண்ணு அந்த டைம் நடந்துருச்சு. என்னடா ஒண்ணு நடக்கலையேன்னு பார்த்தேன், நடந்துருச்சு. அது என்ன சம்பவம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 80s ஒரு போலீஸ்காரர் விளையாடிக்கிட்டு இருந்த சிறுவர்களை துப்பாக்கி எடுத்து சுட்டுருக்காரு. இந்த கேஸ் அந்த டைம் பயங்கர பூதாகாரமா பேசப்பட்டிருந்தது. ஏதாவது சுட்டாரு அப்படின்ட்டு மேலதிகாரிகள் விசாரிக்கும் போது அந்த சிறுவர்கள் இந்த என்டர்டெக் டாய் வச்சுதான் விளையாடி வந்திருக்காங்க. இந்த டாய் பார்க்க ரியல் கன் மாதிரி இருக்கிறதுனாலயும் சுட்டா ரியல் கன் இருக்கிற சவுண்ட் வர்றதுனாலயும் இந்த சிறுவர்கள் போலீஸ்காரன் சுட வந்தாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பாதுகாப்புக்காக தான் சுட்டோம் அப்படின்னு அந்த போலீஸ்காரர் சொல்லியிருந்தாரு. சோ இந்த நியூஸ் வந்து அந்த டைம் வந்து பயங்கரமா பேசப்பட்டுச்சு. நாடு முழுக்க வந்து இந்த நியூஸ் வந்து ஃபேமஸா இருந்துச்சு. இந்த ஒரு காரணத்தால அமெரிக்க கவர்மெண்ட் இந்த டாய வந்து தடை பண்ணிடுறாங்க. சோ இந்த டாய் அந்த டைம் பயங்கர சேல்ஸ்ல இருந்த ஒரு விஷயம். இதை தடை பண்ணதுனால அந்த டாய் கம்பெனிக்கு மிகப்பெரிய நஷ்டம் வந்ததுனால இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா இதே டாய்க்குள்ள கலர் அடிச்சு, அதை வந்து பச்சை கலர் அப்புறம் வந்து பிங்க் கலர் அடிச்சு இது பொம்மை டாய் தாங்க அப்படின்னு தெரியா மாதிரி மாத்தி ரீபிராண்டிங் பண்ணி வித்து இருந்தாங்க. சொன்னா இருந்தாலும் என்டர்டெக்கோட ஒரிஜினல் டிசைன் வந்து பேன் தான். நான்காவது இடத்துல பார்க்க போறது ஷேப் ஷிப்டர் பனிஷர். 90s பாத்தீங்க அப்படின்னா டாய் பீஸ் அப்படின்ற கம்பெனியோட மார்வல் டைப் பண்ணிருந்தாங்க. மார்வல் கேரக்டர்ஸ் பேஸ் பண்ணி ஏகப்பட்ட டாய்ஸ் வந்து மேக் பண்ணிருந்தாங்க. அதுல ஒரு டாய் தான் இந்த ஷேப் ஷிப்டிங் டாய். ஆக்சுவலி வந்து அந்த டைம் வந்து இந்த அயன் மேன், ஸ்பைடர் மேன், அப்புறம் வேண்டம், அப்புறம் வந்து எக்ஸ்மேன் அந்த அப்போகலிப்ஸ் இந்த கேரக்டர்லாம் வந்து இந்த ஷேப் ஷிப்டிங் டாய் வந்து உருவாக்கி இருந்தாங்க. இந்த மத்த டாய்ஸ் எல்லாம் வந்து பெரிய பிரச்சனை எதுவும் இல்ல. இந்த மிகப்பெரிய பிரச்சனையே இந்த பனிஷர் பம்மையில தான். இந்த பம்மையை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ஆக்சன் யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல அப்படின்னா வந்து துப்பாக்கி சுடுற கன்னு மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா கன்னோட பேரல் வந்து இந்த டாயோட நெஞ்சு பகுதியில் வந்து கிடனாகி இருக்கும். ஸோ நெஞ்சில் இருந்து அந்த பேரல் ஓபன் பண்ணுவீங்க. ஆனா ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும் அது நெஞ்சு மாதிரி இருந்திருக்காது, பனிஷரோட அந்த மாதிரி இருந்திருக்கும். தம்பி முதல்ல போட வேண்டியதை போடுங்க, கண்ணு ரெண்டு கூசுது.
ஆக்சுவலி வந்து இதுக்குள்ளதான் வந்து அந்த ஏரோவோட அம்பு இருக்கும் இல்லையா, அந்த அம்பை வந்து உள்ள வச்சு நீங்க த்ரோ பண்ணோம். இது நீங்க ஃபுல்லா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணாதான் கிட்ட கண்ணு மாதிரி இருக்கும். நீங்க வந்து ஓபன் பண்ண உடனே இதை பாக்குறதுக்கு வந்து ரொம்ப வியடா இருந்திருக்கும். இந்த நண்டி இழுத்து தொங்கி பார்த்தேன். இது இந்த மாதிரி இருந்ததுனால ஏகப்பட்ட குழந்தைங்க வந்து இது கண்ணா மாத்திரம் விளையாடல, வேணும்ட்டே ரூம் பண்ணுன்ட்டு இந்த மாதிரி வச்சு விளையாடி இருந்திருக்காங்க. ஹே கைஸ் இங்க பாருங்க. சோ இந்த ஒரு விஷயம் ஒரு பசங்க ரெண்டு பசங்க மட்டும் இல்லாம பெரும்பாலும் பசங்க விளையாடுனதுனால இதை பத்தி வந்து பேரண்ட்ஸ் வந்து ரிப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. சோ இந்த ஒரு காரணத்தினால இந்த பனிஷர் கேரக்டரோட இந்த டாய் மட்டும் வந்து மார்வல் பேன் பண்ணிருந்தாங்க. இதை தவிர்த்து மத்த டாய்ஸ் மட்டும் தான் வந்து வித்து இருந்தாங்க. சோ பனிஷருக்கு மட்டும் வந்து பேன். லைட்டா குச்சி தெரிஞ்சது, அதுக்கு போய் டெலீட் பண்ணி வச்சிருக்கான். குச்சி தெரிஞ்சது ஒரு குத்தமா? ஆக்சுவலி சொல்ஜர்ஸ் இந்த பொம்மெல்லாம் கூட மேட்டரே கிடையாது. ஆனா டிசைன் பண்ணாங்க தெரியுமா, அவங்கள பார்த்தா வந்து எனக்கு டவுட்டா இருக்குது. ஆக்சுவலி வந்து இந்த கிரியேட்டர் வந்து என்ன மைண்ட்ல என்ன மூட்ல உட்காந்து கிரியேட் பண்ணே தெரியல. அதை பார்க்கும் போதே தெரியல, அதை பார்த்தா என்ன மாதிரி தோணுது அப்படின்ட்டு. எல்லாத்துக்கும் இப்படி இருக்கும், எனக்கு மட்டும் இங்கே இருந்து மலைக்கு மேல போகுது. மூன்றாவது இடத்துல பார்க்க போறது போல் டான்சர். இந்த டாய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாயை உருவாக்குனாங்க அப்படின்ட்டு வந்து டேட்டா பேஸாக தெரில, இது வந்து அன்னோன் தான். இந்த டாய் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆனது 2009. இந்த டாய் தடை பண்ணுற அளவுக்கு என்ன கூட பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாயே ஒரு பெரிய பிரச்சனை தான். இவனே ஒரு ப்ராப்ளம். ஆக்சுவலி வந்து இந்த டாயே ஒரு ஸ்கேம் அப்படின்னா சொல்லலாம். அது காரணம் இந்த டாயும் இந்த டாயோட அட்டப்படம் தான். ஆக்சுவலி அட்டப்படம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொம்மை வந்து நல்லா ட்ரெஸ் போட்டு மங்களகரமா அம்சமா இருக்கும், திறந்து பார்த்தா தான் தெரியும் இது அம்சமா இல்லை ஆபாசமா இருக்கு அப்படின்ட்டு. அது சிலை பெண் சிலை தானே. சின்ன ஒரு காலத்தினாலேயே குழந்தைக்கு ஆசை ஆசை வாங்கி கொடுத்த பேரண்ட்ஸ் வந்து இதை பார்த்தாலே வந்து ஷாக் ஆகிட்டாங்க. ஆக்சுவலி வந்து இந்த போல் டான்ஸ் அப்படின்றது அவங்க ஊரில் வந்து நல்லபடியாகவும் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து ஜிடிஎஃப்ல பார்த்தீங்க அப்படின்னா அது அந்த மாதிரியான இடம். எங்கடா இருக்க? சந்தோஷமான இடத்துல சந்தோஷமா இருக்கேன். வந்து அந்த மாதிரியான இடத்துல இருக்கிற அந்த மாதிரியான பொம்பளையோட ஒரு பொம்மையா தான் வந்து இந்த பொம்மை இருந்திருக்கும். ஸ்ட்ரிப் கேர்ள்ஸ் நானும் எங்க அண்ணன் உட்காந்து வேடிக்கை பார்க்க ஒரே கூத்தா இருக்கும். இந்த ஒரு காரணத்தினாலேயே இதை பார்த்து வந்து குழந்தைங்க கெட்டு போயிருங்க, நீ வளர்ந்தா டாக்டராவே வக்கீலாவே கேட்டா நான் வந்து இந்த பொம்மை மாதிரி ஸ்ட்ரிப் கேர்ள் ஆவேன் அப்படின்னு சொல்றப்போ அப்படின்ட்டு ஏகப்பட்ட பேரண்ட்ஸ் வந்து இது மேல வந்து பெட்டிஷன் வந்து ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த ஒரு காரணத்தால இந்த பொம்மையை வந்து அமெரிக்காவில தடை தான். ஆச்சு சொல்ஜர்ஸ் இந்த முன்னாடி போன பொம்மை கூட விட்டுருவேன், ஆனா இந்த பொம்மை டிசைன் பண்ண வந்து என்ன மூட்ல இருந்தான்னு தெரியல, என்ன காஜில் இருந்தான்னு தெரியல, எப்படி இந்த மாதிரி யோசிச்சிருப்பா அப்படின்றதே வந்து பயம் சர்ப்ரைசிங்கா இருக்குது. ஆச்சு இது குழந்தைக்கான பொம்மையா இல்ல வந்து வளர்ந்தவங்களுக்கான பொம்மையா அப்படின்னு தெரியல. இது பாக்குறதுக்கே வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. உணர்ச்சி வச்சத்தை அடக்க. இரண்டாவது இடத்துல பார்க்க போறது பேப் கோல்டன். இந்த டாயை உருவாக்குனது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா பெர்ஜுவான் அப்படின்ற ஒரு டாய் கம்பெனி தான். ஆக்சுவலி வந்து அடிப்படையில் இது வந்து ஒரு குழந்தை பொம்மை, அதாவது குழந்தை போல் இருக்கின்ற ஒரு பொம்மை. பொதுவாக இந்த மாதிரி பொம்மைலாம் வந்து ஃபீமேல் கிட்ஸை பேஸ் பண்ணி தான் வந்து உருவாக்குவாங்க. என்ன அப்புறம் ஒரு குழந்தை பொம்மை தானே இருக்குது, இதையாக தடை பண்ணியிருப்பாங்க, இதில் என்ன வில்லங்க இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஆக்சுவலி பொம்மை வில்லங்கம் கிடையாது, இது பண்ணுற சாசையில் தான் வந்து வில்லங்கமே இருக்குது. அது என்ன வில்லங்கம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொம்மை வாங்கும் போதே வந்து ஒரு சூட்டோட கொடுப்பாங்க, பால் குடிக்குமா ஸோ வந்து ஆன் பண்ணி விட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து குடிக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து சவுண்டு வரும். பாஸ் என்ன பாஸ் இது 18+ இருக்கு எடிட்டர், இது குழந்தை பொம்மை தாயா? இந்த பொம்மை பார்த்தீங்க அப்படின்னா ஃபீமேல் கிட்ஸை பேஸ் பண்ணால் உருவாக்கப்பட்டிருக்கு. பொதுவாக இந்த மாதிரி ஃபீமேல் கிட்ஸை பேஸ் பண்ணி உருவாக்கப்பட்ட பொம்மைலாம் வந்து பார்பிகேல், அப்புறம் வந்து இந்த மேக்கப் போகிற பொம்மைங்க, அப்புறம் சாப்பாடு சிற பொம்மைங்க அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது உருப்படிக்கும் மேலே போயிட்டு குழந்தைய பார்த்துற பொம்மைன்னு மட்டும் இல்லாமல் குழந்தைய பால் விடுற பொம்மையாகவும் இருக்கிறதுனால இது வந்து அமெரிக்க பேரண்ட்ஸுக்கு வந்து ரொம்ப வீடாக இருந்துச்சு. இதனால் வந்து குழந்தைய சீக்கிரம் போயிடுவாங்க அப்படின்ட்டு இதை வந்து பேன் பண்ண சொல்லி அமெரிக்க அரசாங்கத்துக்கு வந்து ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா இந்த பொம்மை வந்து பால் உணர்ச்சியை தூண்டுது அப்படின்னு. பால் குடிக்கணும், குடிடா, நல்லா குடிக்கணும். என்னப்பா சொல்றீங்க? ஏய் டேய் நான் அத சொல்லையா?
இந்த பொம்மை இந்த மாதிரி இருந்ததுனால இது வந்து டீன் ப்ரெக்னன்சியை வந்து ஊக்குவிக்குது அப்படின்ட்டு பேரண்ட்ஸ் தரப்புல வந்து சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி அந்த ஊர்ல வந்து டீன் ப்ரெக்னன்சின்றது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை, அந்த ஊர்ல அது அதிகமா இருக்கு அப்படின்ட்டு அதுக்கு அதுக்கு எதிராக வந்து ப்ரொடெஸ்ட் எல்லாம் பண்ணாங்க, விழுப்புரம் எல்லாம் பண்ணாங்க, ஸ்கூல்ல வந்து லெசன் எல்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க அந்த காலத்துல. இந்த ஒரு காலத்தினாலே வந்து இதை ஒரு முக்கிய காரணமா வச்சு இதை வந்து தடை பண்ணாங்க அமெரிக்காவில். முதலாவது எதை பாக்குறதுக்கு முன்னாடி பார்க்க வேண்டியது ஹானரபிள் மென்ஷன்ஸ் ட்ரோல் வேர்ல்ட் டூர் அப்படின்ட்டு 2020 வந்து ஒரு படம் ஒன்று வந்திருக்கும். அந்த படத்தோட ஃப்ரான்ச்சைஸா அதாவது அந்த படத்துக்கான பொம்மையாக தான் வந்து இந்த பொம்மையை வந்து உருவாக்கி இருப்பாங்க. இந்த பொம்மை என்ன சிறப்பம்சம் இருக்கு அப்படின்னா அந்த படத்துல வந்து பாப்பி அப்படின்னு கேரக்டர் வந்திருக்கும், அந்த கேரக்டர் மாதிரி தான் இந்த பொம்மை இருக்கும். இந்த பொம்மை பட்டன் பொம்மைனா வந்து பாட்டு படம் அப்புறம் சிரிக்கும், இதெல்லாம் ஒரு காரணமா இது ஏன் தடை செய்ய போறாங்க அப்படின்ட்டு நீங்க கேப்பீங்கன்னு தெரியும். நான் பட்டன் அம்முனா பாடன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பட்டன் எங்க இருக்கும் அப்படின்னா முக்கியமான இடத்துல இருக்கும். சாவி போட்டு விளையாடுற இடமா இது. பொம்மையோட பிரைவேட் பார்ட்ல இருக்கிறதுனால இது பேட்டச்சு ஊக்குவிக்குது அப்படின்ட்டு இந்த பொம்மையை வந்து தடை பண்ணிட்டாங்க. அடுத்து முக்கியமானது பார்த்தீங்க அப்படின்னா பிரேக்கிங் பேடோட டாய் தான். ஆக்சுவலி வந்து ஒரு படமோ இல்லை வந்து ஏதாவது சீரீஸோ வந்து பயங்கர ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு ஆக்ஷன் ஃபிகரை வந்து அந்த தரப்புல இருந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இது எதுக்கு அப்படின்னா அதுக்கான ஒரு ப்ரொமோஷன் தான். சில நேரங்களில் இந்த ஆக்ஷன் ஃபிகரில் வந்து பயங்கர துடு சம்பாதிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பிரேக்கிங் பேடுக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் ஃபிகர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து நம்ம வால்டர் வைட்டோட கேரக்டர் தான் வந்து முக்கியமான கேரக்டர். வால்டர் வைட் மட்டும் இல்லாமல் இது கூட சேர்ந்து வந்து ட்ரக்கு அப்புறம் கன்னு அந்த மாதிரி வந்து பல விஷயங்கள் இருந்திருக்கும். ஸோ வந்து நம்ம வால்டர் வைட் வந்து எவ்வளோ பெரிய ட்ரக்லர்னு நம்மளை எல்லாம் தெரிஞ்சிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பசங்க பார்த்துட்டு இதுக்காக தான் ட்ரக்லாம் மாறிடுமோ அப்படின்ட்டு இதை தடை செய்ய சொல்லியும் அமெரிக்க பேரண்ட்ஸ் வந்து கோரிக்கை வச்சுருந்தாங்க. இந்த ஒரு காலத்தினால இதுவும் வந்து தடை செய்யப்பட்டிருந்தது. முதலாவது இடத்துல பார்க்க போகிறது பிரெக்னன் பாபி டால். ஆக்சுவலி இந்த பாபி டால் பிராஞ்சைஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட விதவிதமான பாபி டால் இருக்குது. அது வந்து ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு பாபி டால் இருந்திருக்கும், அப்புறம் வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து பாபி டால் வச்சு ஒவ்வொரு கான்செப்ட்ல வந்து ஏகப்பட்ட செல் வித்திட்டு இருப்பாங்க. பிரபு அது சிலை சிலை பெண் சிலை தானே. அதுல ஒரு முக்கியமானதான் வந்து இந்த பிரெக்னன் பாபி டால் பெருமாடங்கள்ல வந்து தடை கிடைக்கல. சில இடங்கள்ல மட்டும்தான், அதாவது அமெரிக்காவில சில ஸ்டேட்ல மட்டும்தான் இந்த பொம்மைக்கு வந்து தடை விதிக்கப்பட்டுச்சு. ஆக்சுவலி சொல்ஜர்ஸ் இந்த பொம்மை மட்டும் இல்ல, இந்த பார்பி பொம்மைகளை பாத்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட வகை இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. இந்த ஏகப்பட்ட வகையில சில வகைகள் வந்து பயங்கர கான்ட்ரவர்சியை கலப்பி இருந்தது, ஏகப்பட்டது வந்து தடை செய்யப்பட்டிருந்து உள்ள டைம் இருந்துச்சு அப்படின்னா அந்த பொம்மையை பத்தியும் வந்து தனியா கூட போட ட்ரை பண்றேன். ஓகே சொல்ஜர்ஸ் நீங்கள் பற்றி லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்காக ஷேர் பண்ணுங்க. ஆக்சுவலி இன்னைக்கு பார்த்த பொம்மைங்களில் வந்து எந்த பொம்மை ரொம்ப வில்லங்கோ எந்த பொம்மை வந்து ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் ஃபீல் பண்ணுறத வந்து கமெண்ட்ஸாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே சந்தேஷ் அதோட முக்கியமாக நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்படின்னா சொல்லியிருப்பேன் ரொம்ப காலமாக வந்து இந்த கவுண்ட் வந்து அப்படியே நிமிக்காம மாதிரி இருக்கு, இங்கே ஏற்றி விட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கிறேன். போட்றேன், பாய்.